رن بيبي رن 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 يا بابا نيجلا نيجلا أنا كذي ها يبدو سكر كوري هذا وادي نقدر أملا بدينا نادي كا ولا بابا رن بيبي رن عند بدران بات دورا عند بدران عند بدران ورا ماريا وادي تير وادي تير وادي تير நானே நான் சூப்பரா ஓடுற சூப்பரா ஓடுற ஏன்னா நம்ம ஆரிய பாலாஜி அவர்கள் இதுவரைக்கும் அடுத்தவங்களை வந்து கலாச்சி அந்த மாதிரி தான் பார்த்துருப்பான் இந்த படத்துல தான் எனக்கு தெரிஞ்சு ஆரிய பாலாஜி நடிச்சிருக்காரு ஆரிய பாலாஜி ஆரிய பாலாஜி இதுவரைக்கும் எனக்கு நீங்க எடுத்த படத்துல எனக்கு வாய்ப்பு எதுவும் தெரியல எதுலையும் தரல ஆனால் உங்களை பத்தி நான் தப்பா சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த படம் நல்லா இருக்கு மூச்சு வாங்குது இந்த படம் வந்து நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆரிய பாலாஜி நீங்க இந்த படத்துல தான் நடிச்சிருக்கீங்க மற்ற படத்துலாம் இயல்பாக இருப்பீங்க இந்த படத்தில் உங்கள் முகத்தில் ஒரு பயம் தெரியுது ஒரு 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 இருட்டு தெரியுது ஆஹா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றது நல்லா சூப்பராக நடிச்சிருக்கீங்க ஆர்ஜே பாலாஜி டைரக்டர் யாருன்னு தெரியல டைரக்டர் சார் டைரக்டர் சார் உங்கள் பேர் நீங்கள் யார் டைரக்டர் என்னன்னு தெரியல ஆனால் நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பு நமச்சல் எப்படி நடிப்பு நமச்சல் நடிப்பு சூறாவளி நடிப்பு சுனாமி இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க அம்மா ராஜேஷே ஐஸ்வர்யா ராஜேஷே நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மியூசிக்கு சூப்பராக இருக்குது ஆறாருனா இப்படி தான் இருக்கணும் இந்த ஹோல் டீமுக்கும் எப்படி இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா வெந்து தணிந்தது காடு ரன் பேபிக்கு வணக்கத்தை போடு 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 அப்படியா அப்ப ஓடு ரன் பேபி ஓடு ரன் பேபி ஓடு இந்த படம் வந்து ஆரம்பிச்சோன்னு நான் நினைச்சேன் என்னடா வா இப்படி போத இது கடைசியில் போய் சேர்ந்துருமா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் உண்மையிலேயே ரன் பேபி ரன் தான் நல்ல ரன் அதாவது நம்ம தமிழில் வந்து மாதவன் சார் நடித்தார் இல்லையா ரன்னுன்னு அந்த ரன்னுனால இந்த ரன்னு ஓடுதானான்னு தெரில ஆனால் நல்லா இருக்கு முக்கியமாக இந்த படத்தில் வந்து அந்த தம்பி பாலா விஜய் டிவி பாலா அப்புறம் ஜார்ஜி இவங்கெல்லாம் கூட நடிச்சிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் படம் பார்க்கும்போது நிறையா பெண்கள் கூட்டம் இருந்துச்சு அது வந்து படம் பார்க்குறதுக்கு வந்துச்சா இல்லை வந்து ஆர்ஜே பாலாஜியை பார்க்க வந்தாங்களா ஒருவேளை கூல் சுரேஷை பார்க்க வந்தாங்களா என்னன்னு தெரியல அதனால அப்படியா என்ன பார்க்க வரலாம் ஆனா அதாவது ஒரு மனிதன் ரன் ஆகலாம் வின் ஆகணும் இல்லையா ரன்னிங்ல இருந்தாலும் வின்னிங்ல வரணும் அதை நோக்கி தான் நானும் ஓடிட்டு இருக்கேன் அதனால ரன் பேபி ரன் நீங்க ஓடிக்கிட்டே இருங்க உங்க பின்னாடி நானும் துரத்திக்கிட்டே வருவேன் இந்த ப்ரமோஷன் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் பிரின்ஸ் பிச்சஸா அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படி நான் எல்லா பேரையும் சொல்கிறேன் ஆனால் உங்கள் அப்பா மகனுங்களா ஒருத்தர் எனக்கு வாய்ப்பு தரதில்லை இல்லையா ஊர் பிடிக்காத விஷயம் சொல்லவா ஊர் உலகத்தில் இருக்கிறவனுங்க எல்லாரையும் இதில் நடிக்க வைங்க எவனும் படம் பார்க்க வரல நான் வந்து உங்களுக்காக வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் அதாவது நீங்கள் வந்து ஏய் நான் தண்ணி குடிக்கிறேன் நினச்சியா அதாவது நீங்கள் கேட்டீங்க இல்லையா அதுக்காக சொல்கிறேன் என் மனசு நொந்து போய் தான் சொல்கிறேன் ஓடிக்கிட்டே சொல்கிறேன் வாடிக்கிட்டே சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு எப்படி டபுள் மீனியாக கூட எடுத்துங்க எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் குழந்தை பத்து போட்டு போயிடுவீங்க நான் அதை தூக்கி தோல் மேலே வச்சு என்னால் பால் கொடுக்க முடியாட்டியும் நான் டீ கடையில் போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த குழந்தைய நான் வந்து வளர்த்து ஆளாக்கி இந்த மாதிரி தியேட்டரில் வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் இல்லையா இது வந்து எங்கள் மனசு கஷ்டமாக இருந்தாலும் ரன் பேபி ரன் இந்த மாதிரி கூல் சுரேஷையும் நல்லா ரன் பண்ண வைங்க சரிங்களா என்னது என்னது நான் ஓடுற வரைக்கும் ஓடினு இருக்கும்பா புரியுதா நான் ஓடுற வரைக்கும் ஓடி நான் நிற்க மாட்டேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் பாடிக்கிட்டே இருப்பேன் தேடிக்கிட்டே இருப்பேன் மூடிக்கிட்டே இருப்பேன் புரியுதா யாரு கூட ஓட மாட்டேன்பா என்னவா தெரியலையாப்பா அதான் நானா சொன்னேன் நான் எவ்வளோக்கு எவ்வளோ குரல் கொடுக்குறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க காதில் பஞ்சை வச்சு மூடிக்கிறாங்க
பஞ்சு வச்சு நல்லா முடிக்கிறாங்க. ஆமா, சூப்பரா இருக்கு. என் தலைவனை பத்தி சொல்ல வேண்டிய விஷயமே இல்லாம நீங்க கேட்டது எப்படி தெரியுமா இருக்கு? நயன்தாரா அழகா இருக்காங்களா அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கு. கேட்டது எப்படி தெரியுமா இருக்கு? அர்ஜுனோட ஃபைட் எப்படி இருக்கு கேட்ட மாதிரி இருக்கு. நீங்க கேட்டது எப்படி தெரியுமா இருக்கு? பிரபுதேவாவோட டான்ஸ் எப்படி இருக்கு கேட்ட மாதிரி இருக்கு. நீங்க கேட்டது எப்படி தெரியுமா இருக்கு? குல் சுரேஷோட பேச்சு எப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கு. இல்லவா, எஸ்டிஆரோட நம்ம பத்து தலைவர் நம்ம எப்படி மறக்க முடியும் இல்லையா? ஒரு மனிதனுக்கு உடம்புல வந்து கை கால் எல்லாமே எப்படி முக்கியமோ அதே மாதிரி தலையும் முக்கியம். அதனால் எஸ்டிஆரின் பத்து தலை வெப்பமாவன தமிழ்நாடுனால கெத்து தலை. இன்றைக்கி பிறந்த நாளை முன்னிட்டு உலகம் ஃபுல்லாக உள்ள ரசிகர்கள், தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, அமெரிக்காவிலேருந்துலாம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி, நான் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் எப்போவுமே பேசிதான் பாருங்கள். பாருங்க, சாயந்தரம் வந்து இதுல எல்லாமே வருதுப்பா, எல்லாமே வருது. இவ்வளவு கேள்வி கேக்குறியா சார்? கூல் சுரேஷ் வந்து இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கானு, அவனுக்காக வந்து எதனா ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு ஒருத்தர் போராட்டம் பண்றீங்களா? வயசாப்ப மூடுனா போராட்டம் பண்றீங்க? இல்ல, உண்மையில நான் ஓடிக்கிட்டே சொல்றேன், மனசு ரொம்ப வழியோட தான் சொல்றேன். நான் இன்னைக்கு எதா திறந்தாலும் நான் தான் வரேன். என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் சொல்றாங்க சார், இருங்க சார், பேசிட்டு இருந்தா குறுக பேசாதீங்க சார். இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்குறாங்க சார், எதை திறந்தாலும் நீங்கள் தான் வரீங்க, ஃபேஸ்புக்கை திறந்தா நீங்கள் தான் வரீங்க. கேளுங்கப்பா, ஃபேஸ்புக்கை திறந்தா நீங்கள் தான் வரீங்க, வாட்ஸ்அப்பை திறந்தா நீங்கள் தான் வரீங்க, என் வீட்டு பாத்ரூமை திறந்தா நீங்கள் தான் வரீங்க, பீரோவை திறந்தா நீங்கள் வரீங்க, கேஸ் ஸ்டவ்வை ஆவாவோ அது ஆன் பண்ணாலும் நீங்கள் தான் வரீங்கன்னா நான் டக்குன்னு சொன்னேன், தம்பி போய் சொல்லாத, இது எல்லாமே திறந்த சரி, நான் உள்ளே இருப்பேன் வெளியில் வந்துருப்பேன், ஓகே. அது எப்படி கேஸ் ஸ்டவ்வை திறந்தா நான் அப்படி பா, ஆனால் அதில் நெருப்பு வருது இல்லை, நான் நெருப்பை பார்த்தா கூல் சுரேஷ் தானே தெரியாதுங்க, அவ்வளோ ஃபயர் உண்மைதானே? அப்படி இருக்கும்போது அதுதான் வந்து மனசுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் நம்ம இருக்கும்போது லட்சக்கணக்கான, அதாவது எந்த ஒரு நடிகருக்கு வந்து டேட் இல்லையோ அவங்கள்ட்ட போய் சார் ஒரு அரை நாள் கொடுங்க, ஒரு நாள் கொடுங்கன்னு போய் கெஞ்சிடுறது, அதுக்கப்புறம் சம்பளம் அதிகமாக கேட்பாங்கல்ல அவங்கள்ட்ட போய் சார் எனக்கு ஒரு நாள் 2 லட்சம் அப்படியா, நான் 3 லட்சமாக தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்தவொடனே அங்கே அழ வேண்டியது, எனக்கு இந்த நடிகை இப்படி பண்ணிட்டாங்க, அந்த நடிகர் இப்படி பண்ணிட்டாங்க, அந்த ப்ரொடியூசர் இப்படி பண்ணிட்டாரு, டைரக்டர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதனால இது உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அப்போவே சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, நீ விரும்புகிற பொண்ணை கட்டிக்கிறத விட உன்னை விரும்புகிற பொண்ணை கட்டிக்கிட்டா அது நல்லா இருக்குன்னு. உண்மையா இல்லையா? இந்த தம்பி யாருன்னா கட்டிங்க? ஓகே, ரன் பேபி ரன்.